வணக்கம், வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹனி பேப்பர் ப்ரான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிரில் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பேன் கூட யூஸ் பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. 7 பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த டைம்லனா சின்ன வெங்காயம் 3 போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். வர நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம ஹனி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் தேன் நல்லா பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன், தேனை ஆட் பண்ணுறேன். தேனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா ஒரே இடத்துல நின்று தானே நல்லா பிடிச்சிரும். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், இறால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறா வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. பாருங்கள், இறா வந்து 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வந்தால் லப்பர் மணி ஆகிடும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்க, 1/2 டீஸ்பூன் பெப்பர். பெப்பர் போட்டோடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இறையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது நீங்கள் வெள்ளையில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.